வணக்கம் மக்களே, வெல்கம் டு தக்கி விண்டேஜ் காமிக்ஸ். ஸோ மார்வலோட டிஸ்னிவர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட்டுக்கு ஒரு சீரீஸ் வர போகிறோம் சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மூன் நைட்டோட ஆரிஜின் அண்ட் பவர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட ஆரிஜின் பார்த்தலாம். ஸோ இந்த மூன் நைட்டோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பெட்டார். இவர் வந்து ஒரு மர்சனரி, காசுக்கா யாரை வேணா கொலை பண்ணுறவர். ஸோ இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பைலட். ஸோ இவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தங்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க. அவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பேர் தான் புஷ்மேன். ஸோ புஷ்மன் கீழே போய் இவங்ககிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம புஷ்மன் வந்து என்ன பிளான்ல இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்டில் இருக்கிற ஒரு ட்ரெஷரை போய் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம பிளான்ல இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பைலட். ஸோ அதனால இவரோட ஹெல்ப்போட ஈஸியாகவே அந்த ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க மூணு பேர் மட்டும்தான் போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்க நினைச்சா அதுதான் கிடையாது. பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே நிறையா ஆர்கியாலஜிஸ்ட்லாம் போயிருக்காங்க. ஸோ அங்கே ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய பேரை பார்த்த உடற நம்ம பூஸ்மேனுக்கு சமகாண்டாடுது. அங்கே இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு தரமாட்டமாக்குறாரு, எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்த உடற நம்ம மார்க்ஸ் பெட்டருக்கு சமகாண்டாகுது. ஸோ என்னதான் இவர் வந்து ஒரு மர்சனரி காசுக்காக கொலை பண்ணுறவனா இருந்தாலும் இவனு கூட ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரோ இதுதான். ஸோ நம்மளோட புஷ்மேனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நிற்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன இருந்தாலும் ஃபைனலி நம்மளோட புஷ்மேன் தான் ஜெயிக்கிறாரு, நம்ம ஹீரோ தோக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் புஷ்மேன் வந்து அங்கே இருக்க எல்லா ட்ரெஷரையுமே எடுத்துட்டு நம்மளோட மார்க்ஸ் பெட்டார அதே டெசர்ட்ல சாவ நிலைமையில விட்டுட்டு போயிடுறாரு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மார்க்ஸ் பெட்டாரை அங்கே இருக்க எஜிப்டியன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட மூன் கார்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போன வர அவரை அந்த மூன் கார்டு ஸ்டாச்சு முன்னாடி படுக்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் பீட் அப்படியே நிற்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணுக்கு அந்த மூன் கார்டு தெரிகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உனக்கு செகண்ட் லைஃப் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ அவர் எப்படி கேட்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காட் ஆஃப் மூன், அதுக்கப்புறம் காட் ஆஃப் வெஞ்சன்ஸ். ஸோ என்னோட அவதாரமாக இந்த பூமியில் நீ இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்பெக்ட்ராஸ் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. பிகாஸ் அவருக்கு எந்த வழியுமே இல்லை, அவர் வந்து இப்போ செத்துட்டாரு, அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இதுதான், அதால் இதையே சூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காட் ஆஃப் மூனோட ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. ஸோ அதை போட்ட விடுற அந்த சமயத்துலேருந்து அவர் வந்து மூன் நைட்டாக மாறுறாரு, மூன் நைட்டாக வாழ்கிறாரு. அப்போ இவர் எப்பவுமே மூணு நைட்டாக தான் இருப்பாரான் சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நைட்டாக ஒரு மர்சனரியாக காசுக்காக எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அதே பகலில் பார்த்தீங்கன்னா இந்த மர்சனரியாக இருந்து சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி செலவு பண்ணுவார், லைக் பேட்மேன். இந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்கும் இவருக்கும் கம்பாரிசன் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எதிர்பார்க்காம நல்லதுக்காக அவரே தனியாக போய் சண்டை போடுவார். பட் இவர் பார்த்தீங்கன்னா காசை எதிர்பார்த்து நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாத்தையும் போட்டு பிரித்து மேய்வார். ஸோ காலைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கிராண்ட் அந்த பேரில் வந்து ஒரு பில்லியனராக இருப்பார். அதே நைட்டு பார்த்தீங்கன்னா மூணு நைட்டாக மாறிடுவார். ஸோ இது ரெண்டு தவிர இவர் வந்து இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய வாட்டி டாக்ஸி டிரைவராக கூட இருந்திருக்காரு, லெட் அப்படின்னு ஒரு பேரில். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைரோன்ற சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிவி கோஆர்டினேட்டாக நிறைய வாட்டி வேலை பட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ பர்சனாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இந்த ரீசனால தான் இவருக்கு வந்து ஒரு மூவி எடுக்காமல் ஒரு சீரீஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் இவர் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸானது. ஸோ அதனால தான் இவருக்கு ஒரு சீரீஸ் வர போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இவரோட பவர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றுமே கிடையாது. இவர் செத்து போலச்சாட்டி அந்த காடோட சில பவர்ஸ் மட்டும் இவர்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவரோட பவர்ஸை எப்படி வெளியே கொண்டுடுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட கேஜெட்ஸ் மூலமாக தான் அவர் பவர்ஸை வெளியே கொண்டு வருவார். நம்ம பேட்மேன் மாதிரியே எல்லா கேஜெட்ஸுமே இவர் யூஸ் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் நம்ம மார்வலோட பேட்மேன் சொல்லி இவரை ஈஸியாக சொல்லிடலாம். சில இடத்துல தான் நம்ம பேட்மேனுக்கும் இவருக்கும் டிஃபர் ஆகும், மற்றபடி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மூன் நைட்டை வந்து ஏற்கனவே மார்வலில் வந்து ஒரு இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா What targets? You...
A TV anchor in Cairo, the Undersecretary of Defense, a high school valedictorian in Iowa City. Bruce Banner, Stephen Strange, anyone who's a threat to Hydra. TV anchor in Cairo, the Undersecretary. So, TV anchor from Cairo. ஸோ இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மல்டிபிள் பர்சனாலிட்டியில் தேர்ட் பர்சனாலிட்டியே இந்த பர்சனாலிட்டியை சொன்னேன். ஸோ ஏற்கனவே நம்ம மார்வல் வந்து இதை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம மூன் நைட்டை வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. வேற லெவல் மார்வல், இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு மார்வல் விட்டால் வேற யாருமே கிடையாது சொல்ல முடியும். ஸோ மூன் நைட் வந்து மார்வல்குள்ளே வரது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான், பட் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சோகமான விஷயம் இருக்குது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரை வந்து ஒரு PG-13 வெர்ஷன் தான் கொண்டு வர போகிறாங்க, ஆர் ரேட்டடாக கிடையாது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் ரேட்டட் கேரக்டர் தான். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ஆப்போனண்ட்ல இருக்கிற எனிமியோட ஸ்கின்னை அப்படியே உரிச்செடுத்து அப்படியே சாவடிப்பார். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆன்டி ஹீரோ டைப் தான் இவர். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம மார்வல் பக்கம் இது வர்ற டீ கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் முழு பாரதியை நம்ம மார்வல் மேலே போட்டுட்டு இந்த சீரீஸுக்காக காத்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட்டாக காமிங்க. ஸோ போய்ட்டு மக்களே, டாட்டா.